வணக்கம். இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெக்டிஃபையர் உடைய பேசிக் டெஃபினிஷன்ஸ் பார்க்கலாங்க. ஓகே, ரெக்டிஃபையர் உடைய பேசிக் டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் எலக்ட்ரானிக் சர்க்யூட் விச் கன்வெர்ட் ஏசி இன்டு டிசி. ஸோ நமக்கு ஏசி சப்ளையை டிசியா கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு சர்க்யூட்டுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்ப்பா, ரெக்டிஃபையர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இதனுடைய டைப்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹாஃப் வே ரெக்டிஃபையர், ஃபுல் வே ரெக்டிஃபையர், பிரிட்ஜ் ரெக்டிஃபையர். நெக்ஸ்ட் வந்து ரிப்பிள். ரிப்பிள்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏசி காம்பனன்ஸ். ஸோ ரெக்டிஃபைடு அவுட்புட்டில் இருக்கக்கூடிய ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏசி காம்பனன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ரிப்பிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ப்பா. ரிப்பிள் ஃபேக்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ரேஷியோ ஆஃப் ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் ஏசி காம்பனண்ட்டுக்கும் டிசி காம்பனண்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரேஷியோ பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்க, ரிப்பிள் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ப்பா. ஸோ ஆர்எஃப் ஈக்குவல் டு விஆர்எம்எஸ் விடிசி டோட பை அல்லது ஐஆர்எம்எஸ் டோட பை ஐடிசி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபிகேஷன் எஃபிசியன்சி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, த ரேஷியோ பிட்வீன் டிசி பவர் அவுட்புட் டு ஏசி பவர் இன்புட். எஃபிஷியன்சி அப்படின்னாவே அவுட்புட்டுக்கு இன்புட்டு இடையில இருக்கக்கூடிய ரேஷியோ தான்ப்பா. ஸோ எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு டிசி பவர் அவுட்புட் டிவைடட் பை ஏசி பவர் இன்புட். ஸோ பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ். ஸோ பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வித்தவுட் பிரேக்கிங் த ஜங்ஷன்ல இருக்கக்கூடிய மேக்சிமம் ரிவர்ஸ் வோல்டேஜுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க, பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்றோம்ப்பா. ஓகே, தேங்க்யூ.